ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ருசியான வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வெட்டி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து அதோட வழவழப்பு தன்மை போகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தனியாக ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, புளித்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ரெண்டு பூண்டை வெட்டி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டதும் அதில் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தனியாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அது இப்போ இதில் சேர்த்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுருங்க. இப்போ இதில் சின்ன சைஸ் லெமன் அளவுக்கான புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில் சுவையான வெண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.